வணக்கம் நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா யானையின் மீது கம்பீரமாக காட்சி கொடுத்துட்டு இருக்கிற அம்மனோட திருவுருவ சிலையை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த திருவுருவ சிலைக்கு எல்லோரும் சேர்ந்து தீபாராதனை காட்டும் காட்சியை பார்க்கும்போது மக்களோட மனசில் இருக்கிற குறைகள் எல்லாம் தீர்ந்து நிறைகளாக வாழ போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த தீபாராதனை நமக்கு காட்சி கொடுக்குது இந்த தீபாராதனையை பார்க்கும்போது கண்ணில் எடுத்து எல்லாம் ஒத்தி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் கண்டிப்பாக அந்த தீபத்தோட ஒளியில் அம்மன் நமக்கு காட்சி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லைங்க இந்த சாமியை நம்ம கண்டிப்பா வந்தோம்னாலே நம்ம வாழ்க்கையில செல்வ செழிப்போடையும் பிரச்சனை இல்லாமல் வாழலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பதிவு உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் சுற்றுவாக நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மனை வழிபாடு செஞ்சோம்னாலே போதும் அந்த வழிபாடே நமக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் அம்மனோட வழிபாடு எதுக்கு நாம் செய்வோம் அப்படின்னா அந்த அம்மனை தொடர்ந்து வழிபடும்போது நமக்கு வீட்டில் செல்வ வளத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த கடவுள் நமக்கு நிம்மதியையும் கொடுக்கும் சிவனோ சக்தியும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் உலகமே சிவசக்தி மயமாக இருக்குதாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தின தினம் ஆலயத்துலையும் வீட்லேயும் இந்த அம்பிகையை பராசக்தியாக போற்றி வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே முக்கியமான ஒன்றுங்க இந்த அம்பிகைக்கு நம்ம வீட்லேயும் சரி கோவில்லையும் சரி காலையில் சாயந்தரம் ரெண்டு வேலையுமே விளக்கேற்றி வச்சு அந்த சுவாமிக்கு செம்பருத்தி பூ அரளிப்பூ மலர்களால் அரிச்சு வழிபாடு செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் அகலுமாங்க மட்டும் இல்லாமல் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா செவ்வாய்க்கிழமைகள்லையும் வெள்ளிக்கிழமைகள்லையும் இந்த அம்பிகையை பூச்சிக்கிறதுக்கு சிறந்த நாளாக சொல்கிறாங்கங்க இந்த அம்பிகையை தினம் தினம் நம்ம முறைப்படி பக்தியோடையும் வழிபட்டோம்னா நமக்கு நிறைய பலன்களை எல்லாம் இந்த அம்பிகை தேவி நமக்கு கொடுப்பாங்களாங்க அது மட்டும் இல்லாமல் வேதங்கள் வகுத்தபடி பராசக்தியை வழிபடுறவங்களுக்கு இந்திர பதவியையும் அந்த தேவி நமக்கு தருவா அருள்வாளாங்க வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒண்ணுங்க ஆதி காலத்துல இந்த வழிபாட்டை தாய்மை வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க உலகத்திலேயே முதல் வழிபாடா சக்தி வழிபாடு சொல்லறதுனால சதாசிவன் மகேஸ்வரன் ருத்ரன் விஷ்ணு பிரம்மா இந்த அஞ்சு பேரையுமே தன்னோட அம்சமா உருவாக்குனது நம்ம பராசக்தியான அன்னை மட்டும்தான் இவங்க வந்து கிரீம் என்னும் பீஜத்துல எழுந்தருளியதா திருமுலர் வந்து நமக்கு சொல்றாருங்க இந்த அன்னையை லோகமாதாவான பராசக்திக்கு நாம் எல்லோருமே பிள்ளைகள் தாங்க நம்ம மீது கருணை காட்டியும் அன்பை காட்டியும் நம்ம எல்லாம் பக்குவப்படுத்துறது இந்த தெய்வம் மட்டும்தான் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக நமக்கு மிகையாகாதுங்க அன்னையை வணங்கிட்டு நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுமே கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறுமாங்க அது மட்டும் இல்லாமல் அவளோட அருளை பெற்றவங்க எல்லோருமே எந்த ஒரு செயல்லையுமே எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல் இடையூறு இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்கங்க ே தமிழ் மாதம் அப்படின்னாலே ரொம்ப எல்லோருக்குமே சிறப்புங்க அதில் ஆடி மாதம் அப்படின்னா அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தமிழ் மாதமான ஆடியில் அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான நைவேத்தியமான கூளை படைச்சு நம்ம வழிபாடு செஞ்சோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் பெறாத செல்வத்தை பெறலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அன்னை பராசக்தி மகிழ்ஞ்சு நம்ம வீட்டில் வந்து அடைஞ்சிருவாங்களாங்க பொதுவாகவே அம்மன் அப்படின்னாலே நம்மளை அரவணைப்பவள் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குங்க நமக்கு சிக்கல் வரும்போது உடனே என்ன பண்ணுவோம் இந்த அம்மனை போய் வழிபாடு செஞ்சால் கண்டிப்பாக அந்த சிக்கல் தீந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க அது கண்டிப்பாக உண்மையான ஒன்றுங்க அந்த மாதிரி சிக்கலை தீக்கிற அம்மனை நம்ம வழிபாடு செஞ்சோம்னாலே போதுங்க நம்ம வீட்டில் சிக்கல் இல்லாமல் கண்டிப்பாக சந்தோஷமாக வாழலாங்க வீட்டில் இருக்கிற சிக்கல்களெல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா இந்த அம்மனை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துலையும் வெளியில் செல்லும் போதும் சிக்கல்க்கு மத்தியில் நம்ம சிதைந்து போய் மன அழுத்தத்தோட அப்படியே எதுக்கடா வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நம்ம இருப்போங்க நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதி இல்லை அப்படி இந்த எண்ணத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த அம்மனை வழிபாடு செஞ்சீங்கன்னா போதுங்க அந்த அம்மன் கண்டிப்பாக நம்மளை கீழே விடாமல் தாங்கி பிடிச்சிப்பாங்களாங்க அம்மனுக்கு அமைதியாக இருக்கிற இடம் நல்ல வாசமாக இருக்கிற இடம் குழந்தைகள் இருக்கிற இடம் ரொம்ப பிடிச்சமான ஒன்றுங்க ஆனால் இன்றைய சூழ்நிலையில் யாரோட வீட்லேயும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் யாருக்கும் அமையிறதில்லைங்க அதனால் நம்ம வீட்டை என்ன பண்ணலான்னா கண்டிப்பாக அமைதியாக வச்சுக்கலாங்க கொஞ்சம் அமைதியாக இருந்தது அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த இடத்துல நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகம்ங்க அமைதியாக இருக்கிறது நமக்கு சிரமம் அப்படின்னாலே கண்டிப்பாக அது நம்மளால் முடியுங்க சரியான தெய்வத்தை நம்ம சரியான முறையில் நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சோம்னா வச்சுக்கோங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம சிக்கலையெல்லாம் எளிதையாக போக்கிரலாங்க அதனால இந்த வழிபாடை டெய்லியும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வாரத்தில் ஒரு நாள் செய்யுங்க போதும் இந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிற பதிவு இந்த வீடியோ பதிவில் இருக்குது இந்த வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெள்ளிக்கிழமையில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு அங்கே வழிபாடு செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிற சிக்கலெல்லாம் சொல்லி எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது என்னோடய சிக்கலை தீர்த்து விடு தாயே அப்படின்னு சொல்லி நீங்கள் மனமுருகி கேட்டுட்டு நீங்கள் வந்துட்டீங்கனாலே போதுங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே சிறப்பான ஒன்றுங்க அந்த வெள்ளி வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உகந்த நாள்னு சொல்றது இன்னமும் சிறப்புங்க அந்த சிறப்பான நாட்களில் போயிட்டு உங்களோட சிக்கலையெல்லாம் சொல்லிட்டு நீங்க வந்தீங்கனாலே போதுங்க எப்படி நம்ம அதை சொல்லலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விரதம் இருக்கணுங்க வீட்டில் விரதம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் கண்டிப்பா தெய்வ வாசத்தோட பூஜை செய்யணுங்க பூஜை செஞ்சு வழிபாடு செஞ்சோம்னா எல்லா வித தெய்வமே நமக்கு கண்டிப்பாக காரியசக்தியாகி கை கூடி நம்ம கூட வந்துருங்க அதனால வெள்ளிக்கிழமை உகந்த நாள் அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து வெள்ளிக்கிழமை நம்ம இறைவள பாட செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லா வளமும் கிடைக்குங்க சிக்கல்கள் எல்லாம் நம்மளை விட்டு போயிடுங்க ஒரு சிலர் சொல்லுவாங்கங்க என்னால் வெள்ளிக்கிழமை கூட கோவிலுக்கு போக முடியாதுங்க அந்த ஒரு சூழ்நிலை எங்கள் வீட்டில் இருக்குதுங்க அப்படின்றவங்க என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் இருக்கிற சிக்கல்கள் தீரணும் அப்படின்ட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்துருங்க எழுந்திரிச்சு வீடெல்லாம் நல்லா மொழிக்கிட்டு வாசலை சுத்தம் செஞ்சுட்டு ஆறு மணிக்குள்ள பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க அந்த தீபம் ஏற்றின உடனே பூஜை அறையில் இருக்கிற அம்மன் உருவப்படத்துக்கு பூஜை செஞ்சு கற்பூர தீபாராதனை காட்டுறது ரொம்பவுமே முக்கியங்க அது மட்டும் இல்லாமல் தீ தீப ஒளியில் அம்மன் நம்மளை பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம மனசு கண்டிப்பாக ஒருநிலைப்பாடுங்க அது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து மூன்று வெள்ளிக்கிழமை இந்த அம்மனை விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற சிக்கல்கள் எல்லாம் தீந்துடுங்க சிக்கல்கள் போயிடுச்சு அப்படின்னாலே நம்ம வீட்டில் கண்டிப்பாக நிம்மதி வந்து குடிகொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை அப்படின்னா அது சுக்கரன் முருகன் மகாலட்சுமி இந்த மூவருக்குமே உகந்த நாளாங்க இந்த உகந்த நாட்களில் இந்த விரதத்தை நம்ம மேற்கொள்ளணும்னா கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் என்னென்ன கேட்குறோமோ எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஐதீகம் இருக்குதுங்க இப்போ கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாதுங்க நம்ம வீட்டையே கோவிலாக மாற்றணும்னா கண்டிப்பாக அம்மன் வந்து நம்மளோட நிலைச்சி நிற்பாங்களாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா தினமுமே வீட்டில் விளக்கேற்றி வச்சா போதுங்க நம்முடைய வீட்டை விட்டு வெளியே நம்ம எந்த இடத்துல தங்கினாலையுமே அது நமக்கு எந்த ஒரு மன திருப்தியுமே கொடுக்கவே கொடுக்காதுங்க இப்போ வந்து நம்ம உதாரணத்துக்கு ஒரு சுற்றுலா போகிறோம் வச்சுக்கோங்க அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் ஹோட்டல் அறையில் போய் தங்குவோம் உறவினர் வீட்டில் போய் தங்குவோம் ஆனால் எவ்வளவுதான் நம்ம குளிர்சாதன வசதியோட தங்கி இருந்தாலுமே சுகமா இருந்தாலுமே இது எல்லாமே நமக்கு எந்த ஒரு மன திருப்தியுமே கொடுக்கவே கொடுக்காது எப்போ நம்ம வீட்டுக்கு வரப்போகிறோமோ தெரியலையே அப்படிங்கிற நினப்பு மட்டும்தாங்க நம்ம மனசுக்குள்ளே தோன்றிக்கிட்டே இருக்குங்க இதே போல் வெளியில் சென்று சுகபோக விருந்து இருந்தாலுமே அது மட்டும் இல்லாமல் அமிர்தம் போன்ற சாப்பாடு நமக்கு கிடைச்சாலுமே நம்ம வீட்டுக்கு வந்து ஒருவாய் தண்ணீர் குடித்தா நமக்கு சந்தோஷமாக இருக்குங்க அது வந்து கண்டிப்பாக எல்லோரோட வாழ்க்கையிலும் இருக்கிற இயற்கையான ஒன்றுங்க இப்படி நாம் எங்கு எந்த சூழ்நிலையில் எப்படி இருந்தாலுமே நம்ம வீட்டை பற்றிய நினப்பு தான் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க இப்படிப்பட்ட சிறப்புகளை உடைய நம்முடைய வீடு கண்டிப்பாக ஒரு சொர்க்கந்தாங்க ஆனால் இப்படிப்பட்ட வீட்டை ஒரு சிலர் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே நுழையிறமோ அப்படின்ற என்ற அளவுக்கு வச்சுருப்பாங்கங்க ஏன்னா சதா காலமும் பிரச்சனை சதா காலமும் சண்டை சச்சரவு சதா காலமும் நிம்மதியே இருக்காத வீடு இந்த வீட்டில் கண்டிப்பாக பீடை பிடிச்சது போன்ற ஒரு சூழல் இருக்குங்க இந்த பிரச்சனை எல்லாம் கண்டிப்பாக போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அம்மனை வழிபாடு செய்யணுங்க இந்த பிரச்சனை எதனால் வருது அப்படின்னா கந்திருஷ்டி மூலமாக கூட வரலாங்க அப்படி இல்லையா கெட்ட சக்திகள் மூலமா கூட நம்ம வீட்ல வந்து நுழைஞ்சிருக்கலாங்க இதை தவிர்க்கணும் அப்படின்னா ஒரு எளிய பரிகாரத்தை செஞ்சாலே போதுங்க அது என்ன பரிகாரம் அத பற்றி இந்த வீடியோ பதிவில் முழுமையா பாருங்க கண்டிப்பா இந்த பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குங்க வாங்க நண்பர்களே காலை நேரத்தில் நம்முடைய வீட்டு வாசலில் மஞ்சளில் கோலம் போட்டு அதுக்கு மேலே வேப்ப இலையை வச்சு வேப்ப இலைக்கு மேல் பகுதியில் மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கை வச்சு பஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றது ரொம்பவுமே சிறப்புங்க நீங்கள் வைக்கப்படுற இந்த வேப்ப இலைகளோட நுனியில் கிழக்கும் வடக்கும் பார்த்தவாறு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க விளக்கு வந்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு இருது ரொம்ப நல்லதுங்க மாதிரி இந்த பரிகாரத்தை தினந்தோறும் அம்மனை நினச்சி இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே போயிடுங்க அது மட்டும் இல்லாமல் வீடு லக்ஷ்மி அம்சம் நிறைஞ்சதாக மாறிடுமாங்க உங்கள் வீட்டில் ஏதாச்சும் கந்திருஷ்டி இருந்தாலையுமே அது படிப்படியாக குறையிறத நீங்களே உன் கண் கூட பார்ப்பீங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தீராத உடல் உபாதை இருக்குது மன இருக்குது எதுவாக இருந்தாலும் சரிங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் சூப்பராக கிடைக்குங்க இத்தனை நாட்கள் தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமே கிடையாதுங்க நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து இந்த விளக்கு ஏற்றிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் இருப்பதை நீங்களே கண்ணால் பார்க்க முடியுங்க நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செய்கிறது முக்கியங்க நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்கிற அனைத்து பரிகாரமுமே கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வளம் கிடைக்கிறதுக்கான பரிகாரம் மட்டும்தாங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளமோடையும் சிறப்போடையும் நிம்மதியோடையும் வாழலாங்க என்ன நண்பர்களே இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே